ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்படி இருக்கும் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதிகா புது படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ராதிகாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ராதிகா தாதாவாக நடிச்சிருக்காங்க, அதுதாங்க மெயினான விஷயம். அதை பற்றி அப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கீழே கிரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயக்குனர் சரண் இயக்கத்தில் நடிக்க ராதிகா அண்ட் பிக் பாஸோட பிரபலம் ஆரவ் இருக்கார் இல்லையா, அவர் அப்புறம் காவ்யா தபார் இவங்க எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட் ராஜா அப்படிங்கிற ஒரு புது படத்தில் நடிச்சிட்டு வந்துருக்காங்க. முற்றிலும் மாறுபட்ட ஒரு டான் கதனே சொல்லாங்க. ஆரவுக்கு அம்மாவா தான் நம்ம ராதிகா நடிக்கிறாங்கங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரம்பூரை மிரட்டுற ஒரு டான் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நம்ம ராதிகா நடிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா எம்மாறுறத மாதிரி பேசி வசனங்கள் பேசி நடிச்சிருக்காங்கங்களாம். ஸோ ராதிகா வந்து டானா கெத்தா நாக்காதியில் உட்காந்துருக்க மாதிரியும், அதுவும் சுருட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரியும், பக்கத்தில் ஆரம் நிற்கிற மாதிரியும் போஸ்டர்ஸ்கள் எல்லாம் வெளிவந்து படத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குன்னே சொல்லலாங்க. படத்தில் வந்து ஆரம் வந்து ரயில்வே கான்ட்ராக்டராக இருக்காருங்க. பெரம்பூர் ரயில் தயாரிப்பு நிறுவனம், அது சுற்றி இருக்க கதை அப்படிங்கிறதுனால பெரம்பூரை சுற்றி சுற்றியே படமாக்கியிருக்காங்க. இங்கே படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்படினாலும் படத்துக்கு ரசிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான போஸ்டர்ஸை வெளிவிட்டு ஒரு பரபரப்பாக கூட்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க. நம்மளுக்கே தெரியும், சரண் வந்து அமர்கல்ல மட்டகாசம் ஜெமினி அப்படின்னு பெரிய படங்கள் கொடுத்தவர். அதுவும் கேங்ஸ்டர் படம் எடுத்துகிட்டு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்குமே நல்ல படங்களாகவே கொடுத்தாரு. அது சுவாரஸ்யமாக வித்தியாசமான கதையாகவும் பண்ணார். கண்டிப்பாக இதுவும் கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிற வகையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற படமாக இருக்குங்க. இந்த மாதிரி அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.